முக்கியமான நான்கு தடுப்பூசிகளின் செயற்திறன் தொடர்பான ஆய்வில் உறுதியாகியுள்ள விடயம் ஆபத்தான ஒரு மில்லியன் காணொளிகள் யூடியூப் நிறுவனம் எடுத்த அதிரடி நடவடிக்கை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள முடியுமா பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் மன்னாரில் அறுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு சதோஷவிலம் ஏற்பட்ட தட்டுப்பாடு திண்டாடும் மக்கள் இலங்கை மக்கள் மீது மற்றொரு மரண தாக்குதல் ஆபத்து தொடர்பில் எச்சரிக்கை மேலும் இரண்டு வாரம் நாட்டை முடக்குங்கள் வெளிவந்து அறிவிப்பா அரச உத்தியோகத்தர்களை கடனாளி மன உளைச்சலைக்கு ஆளாக்க கூடாது முக்கியமான நான்கு தடுப்பூசிகளின் சேத்திறன் தொடர்பான ஆய்வில் உறுதியாகியுள்ள விடயம் ஐம்பது வயதுக்கு குறைந்த தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாத கோவிட் தொற்றாளர்களின் மரணமானது செனஃபோம் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டவர்களை விடவும் மூன்று புள்ளி எட்டு மடங்கு அதிகமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீலிகா மாளவிகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் இட்டுள்ள பதிவில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அதில் மேலும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசி நூற்றுக்கு நூறு வீதம் செயல்திறன் மிக்கதாக இல்லாவிட்டாலும் கூட அதனூடாக நோயாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவதும் மரணமடைவதும் பெரும்பாலும் தடுக்கப்படுவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக நான்கு தடுப்பூசிகளின் செயல்திறன் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களை அவதானிக்கையில் செனஃபோம் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களை விடவும் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளாதவர்களிடையே ஏற்படுகின்ற மரணம் எட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அதே பைசர் பைசர் மற்றும் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களிடையே இதுவரையில் மரணங்கள் பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மில்லியன் யூடியூப் நிறுவனம் அதிரடி நடவடிக்கை கொரோனா தொற்று தொடர்பில் தவறான மற்றும் ஆபத்தான தகவல்கள் அடங்கிய சுமார் ஒரு மில்லியன் காணொலிகள் யூடியூப் சமூக வலைதளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன அறிக்கையொன்றின் மூலம் இந்த தகவலை யூ டியூப் சமூக வலைதளம் வெளியிட்டுள்ளது கொரோனா பரவல் உட்பட விடயங்கள் தொடர்பில் தவறான மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய தகவல்கள் பரவுவதை தடுப்பதற்கு போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அரசியல் தலைவர்கள் தமது தரப்பு மீது குற்றம் சுமத்தியுள்ளதாக யூடியூப் டியூப் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக கொரோனா பரவல் தொடர்பில் உலக சுகாதார ஸ்தாபனம் அமெரிக்கா நோய் கட்டுப்பாட்டு நிறுவனம் உள்ளிட்ட சுகாதார அமைப்புகளின் நிபுணர்களது கருத்துக்களையும் முன்னுரிமை அளிக்க யூடியூப் தீர்மானித்துள்ளது இதற்கமைய பாரியளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்தவொரு காணொளியையும் நீக்குவது தமது கொள்கையாகும் என யூ பிரதான தலைமை அதிகாரி நீல் மோஹன் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்ள முடியுமா இலங்கையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆனால் விமான நிலையங்கள் மூடப்படவில்லை ஆகவே சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தரலாம் என சுற்றுலாத்துறை சேவைகள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்திய நாட்டு சுற்றுலா பிரயாணிகள் இலங்கைக்கு சுற்றுலா பிரயாணத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தடுப்பூசிகள் இரண்டையும் பெற்றுக்கொண்ட இந்திய சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தரலாம் சமூகத்துடன் தொடர்பு கொள்ளலாம் ஏனைய நாட்டு பயணிகளும் இலங்கைக்கு வருகை தரலாம் நாட்டுக்கு வருகை தந்ததன் பின்னர் பிசிஆர் பரிசோதனை எடுக்கப்படும் பரிசோதனையின் பெறுப்பேற்றில் வைரஸ் தொற்று இல்லை என்று உறுதி செய்யப்பட்டதன் பின்னரே அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்படும் இருபத்தி இரண்டு சுற்றுலா மையங்கள் விசேடமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளன நாட்டுக்கு வருகை தருகின்ற சுற்றுலா பிரியாணிகள் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமையவே செயல்பட வேண்டும் சுற்றுலா பயணிகள் தங்குகின்ற தங்குமிடம் மற்றும் சுற்றுலா பயணிகள் மேற்கொள்கின்ற இடங்கள் ஆகியவை முழுமையாக கண்காணிக்கப்படும் சுகாதார பாதுகாப்பு அறிவுறுத்தல்களுக்கு அமைய சுற்றுலாத்துறை சேவையினை முன்னெடுத்து செல்வது கட்டாயமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஜி எல் பேரிசுக்கு பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இலங்கையின் புதிய வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பேரிசுக்கு பாராட்டு கடிதம் அனுப்பியுள்ளார் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இது தொடர்பில் ட்வீட் செய்துள்ளது அந்த ட்வீட்டின்படி இருதரப்பு உறவுக்கும் வழிகாட்டும் சிறந்த அயலுறவு நட்புறவின் முக்கியத்துவம் மற்றும் தலைமைத்துவத்தின் இலக்குக்கு அமைவாக அவருடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாக இந்திய வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மன்னாரில் அறுபது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை ஜனாதிபதியினால் இவ்வாரம் தேசிய தடுப்பூசி வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்ட நிலையில் நீண்டகாலமாக சுகியினமுற்ற முதியவர்கள் மற்றும் நோயினால் பாதிக்கப்பட்ட மூத்த பிரஜைகளுக்கு தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை மன்னார் மாவட்டம் முழுவதும் இடம்பெற்றது மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனை இணைந்து இன்று குறித்த தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மேற்கொண்டு வந்தது மன்னார் நகர் முசலி நானாட்டன் மடுமாந்தை மேற்கு சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவில் முன்பதிவு மேற்கொண்ட அறுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த பிரஜைகளுக்கு அஸ்டெனிகா தடுப்பூசிகளின் முதல் டோஸ் வீடுகளுக்கே சென்று செலுத்தப்பட்டது தொடர்ச்சியாக இவ்வாறு முழுவதும் மூத்த பிரஜைகளின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கை இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து வெளிநாடு செல்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இலங்கையர் கோவிட் வைரசுக்கு எதிரான தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் ஏற்றிக்கொண்டவர்களுக்கு இலத்திரணியல் அட்டை வழங்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த இலத்திரணியல் அட்டை வழங்க தேசிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தற்போதைக்கு இந்த அட்டை வெளிநாடு செல்ல எதிர்பார்ப்பவர்களுக்கு மாத்திரம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் இலத்திரணியல் அட்டை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் முப்பது வயதுக்கு மேற்பட்ட எழுபத்தி ஐந்து வீதமானோருக்கு இரண்டு தடுப்பூசிகளையும் வழங்க முடியும் என்று சுகாதார அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்நிலையில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பின்னர் இரண்டு தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்ட நபர்களுக்கு இலத்திரணியல் உறுதிப்படுத்தல் அட்டையை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அட்டையின் மூலம் வெளிநாடு செல்லும் போது விமான நிலையங்களில் இலகுவான முறையில் பரிசோதனை செய்ய முடியும் கே ஆர் எனும் தொழில்நுட்பம் மூலம் எமது தரவுகள் பகிரப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது சதோசவினம் ஏற்பட்ட தட்டுப்பாடு திண்டாடும் மக்கள் பவுனியா நகரில் அமைந்துள்ள சதோஷ விற்பனை நிலையத்தில் சீனியினை கொள்வனவு செய்ய செல்பவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது சீனிக்கான விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் வவுனியாவில் அமைந்துள்ள மொத்த வியாபார நிலையங்களில் ஒரு கிலோ சீனி இருநூற்று ஐந்து முதல் இருநூற்று பதினைந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது அதனை கொள்வனவு செய்யும் உள்ளூர் வர்த்தகர்கள் இருநூற்று முதல் இருநூற்று நாற்பது ரூபாய் வரையில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் ஆயினும் சதோச விற்பனை நிலையத்தில் ஒரு கிலோ சீனியின் விலை நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இதனால் அதிகளமான மக்கள் சீனியினை கொள்வனவு செய்வதற்காக அங்கு செல்லும் நிலையில் சீனி இல்லை என்று அங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்வதுடன் அதிக விலைக்கு உள்ளூர் கடைகளில் சீனியினை கொள்வனவு செய்கின்றனர் எனவே சதோஷ விற்பனை நிலையம் ஊடாக தட்டுப்பாடின்றி பொதுமக்களுக்கு சீனையினை விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையினை அரசாங்கம் முன்னெடுப்பதுடன் மொத்த மற்றும் உள்ளூர் வியாபாரிகளும் நியாயமான விலையில் சீனையினை விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அரச உத்தியோகர்களை கடனாளியாக்கி மென உளைச்சலுக்கு ஆளாக்க கூடாது கடபாய மகிந்தவுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை கோடபாய மகிந்த தலைமையிலான இலங்கை அரசாங்கம் அரச உத்தியோகத்தர்களை மேலும் கடனாடியாக்கி அவர்களை மனு உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது என பேராதனை பல்கலைக்கழக பொறியியல் துறை பேராசிரியர் சங்கரன் விஜயசந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மிகவும் குறைந்த தொகையை வருமானமாக இருக்கின்ற அரசாங்க சம்பள பணத்திலிருந்து ஐம்பது வீதத்தை கொரோனா நிதித்துக்குப் பெறும் நடவடிக்கை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை அரசாங்கம் அரசு உத்தியோகத்தர்களின் சம்பள பணத்தில் ஐம்பது வீதத்தை கொரோனா நிதியத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்துக்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற நிலையில் மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் சங்கரன் விஜயசந்திரனும் இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் உலக நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கையில் மாத்திரமே அரசு ஊழியர்களுக்கு குறைவான சம்பளம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் அரசாங்க உத்தியோகர்கள் பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு நெருக்கடிக்குமத்திலேயே தமது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அத்தியாவசியப் பொருட்களின் வெளியேற்றத்துக்கு மத்தியில் கிடைக்கின்ற குறைந்தளவான சம்பளத் தொகையைக் கொண்டு அன்றாட வாழ்க்கையை நடத்தும் அரச உத்தியோகர்களின் சம்பளத்தில் அரைவாசியை கோருவது நியாயத்தன்மை இல்லை என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எனவே இவ்வாறான விடயங்களை கருதி கொண்டு இலங்கை அரசாங்கம் தமது தீர்மானத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் மலையக மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் சங்கரன் விஜயசந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் இரண்டு வாரம் நாட்டை முடுக்குங்கள் நாட்டில் பரவி வருகின்ற கோவிட் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரே பலி நாட்டை தொடர்ந்து முடக்குவதுதான் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்படுவோர் மற்றும் உயிரிழப்போரின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருகின்றவை குறித்து விசேட உரையை நிகழ்த்திய அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தினால் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்குச் சட்டம் வைத்தியர்களின் ஆலோசனையின் பிரகாரம் போதுமானது கிடையாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் கோவிட் தொற்றை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டுமென்றால் குறைந்தது மேலும் இரண்டு வாரம் முடக்க நிலைமை அத்தியாவசியமானது என ரணில் விக்ரமசிங்க கேட்டுக்கொண்டுள்ளார் தற்போதுள்ள நிலைமையின் பிரகாரம் நாடு முடக்கப்பட்டால் ஏற்படுகின்ற பொருளாதார பாதிப்பை விடவும் நாடு முடக்கப்பட்டு ஏற்படுகின்ற பொருளாதார பாதிப்பு குறைவு என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமென்றால் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்றினால் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் தலைவர் ராஜ் ராஜ மகேந்திரன் சட்டத்தரணி டிஎஸ்இ விஜயசிங் உள்ளிட்ட மிக முக்கியஸ்தர்கள் கோவிட் தொற்றுக்கு இலக்காக உயிரிழந்ததை ரணில் விக்ரமசிங்க இதன் போது நினைவு கூர்ந்தார் இலங்கை மக்கள் மீது மற்றுமொரு மரண தாக்குதல் ஆபத்து தொடர்பில் எச்சரிக்கை இலங்கையில் ஏழறிவினைக் கொண்ட புதிய நிதியமைச்சர் வந்த பின்னர் தலைகீழாக்க மாறும் என்று கூறிய போதும் இருந்ததை விட அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் இன்றைய தினம் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலேயே மேற்கண்ட விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அவரின் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொதியை தட்டிப் பறித்த அரசாங்கம் அதனால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மற்றுமொரு மரண தாக்குதல் நடத்தியுள்ளது இதுவரை வழங்கப்பட்ட ஐயாயிரம் ரூபாய் நிவாரணத்துக்கு பதிலாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாய் ஏற்றுமதி நிவாரணப் பொதியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதனை இலவசமாக விநியோகிப்பதாக பொய் தகவல் வெளியிடுகின்றார்கள் தொற்றுநோய் காலத்தில் நாட்டு மக்களுக்கு சௌகரியத்தை வழங்குவதற்கு பதிலாக அரசாங்கம் அசௌகரியத்தை மக்கள் மீது சுமத்தி வருகின்றது ஏழறிவு கொண்ட புதிய நிதியமைச்சர் வந்த பின்னர் எல்லாம் தலைகீழாக மாறும் என்று கூறிய போதும் இருந்ததை விட அத்தியாவசியப் பொருட்களின் விலை அதிகரித்து நாட்டின் பொருளாதாரமும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது கடந்த வாரம் நூற்றி அறுபது ரூபாவாக இருந்த ஒரு கிலோ சீனி இவ்வாரம் ஐம்பது ரூபாவால் அதிகரித்துள்ளது விலை கட்டுப்பாட்டில் அரசாங்கத்தின் இயலாமை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறது நாட்டில் மருந்து தட்டுப்பாடு இல்லை என்று கூறுகின்ற சுகாதார அமைச்சர்கள் பின்கதவு வழியாக தூதரகங்கள் மூலம் மருந்துகளை கோருகின்றார்கள் நாட்டு மக்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கத்தினால் முடியவில்லை இலங்கையில் கொரோனா பாதிப்பு வீதம் பதினைந்து புள்ளி எட்டு வீதமாக அதிகரித்துள்ளது உலக சுகாதார நிறுவனம் இதனை கூறியிருக்கிறது இது மிகவும் அபாயகரமானதாகும் கொரோனா பாதிப்பு குறித்த தரவுகள் இலங்கையில் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற விடியம் குறித்து ஆராயப்பட வேண்டும் என்று அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது